கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தி பணிகளை 3 நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா உட்பட பல நாடுகள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசியை இந்தியாவில் தயாரித்து விநியோகிக்கும் உரிமையை புனேயில் உள்ள மத்திய அரசின் சீரம் ஆய்வு நிறுவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே 2 கட்ட பரிசோதனைகள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது 3வது கட்ட பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல் அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவிலும் தடுப்பூசி கண்டறியும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் லிமிடெட் நிறுவனத்தில் கோவாக்சின் தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் தயாரிப்பு பணிகளை பிரதமர் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். முதற்கட்டமாக அகமதாபாத் செல்லும் பிரதமர் ஜைடஸ் காடிலா நிறுவனத்தின் மருந்து தயாரிப்பு பணிகளை பார்வையிடுகிறார். இதையடுத்து புனே செல்லும் பிரதமர் சீரம் ஆய்வு நிறுவனத்தில் கோவிஷீல்டு மருந்து தயாரிப்பு பணிகளை பார்வையிடுகிறார். இறுதியாக ஹைதராபாத் செல்லும் அவர் பாரத் பயோடெக் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது.